Okay, hi guys, welcome to. Hello guys, welcome to the video. Hi Yathi. Hi. Hello. Hi. Aran. Hi. Hi guys. So guys, naang indiki enga porom? Port City Colombo. Indiki oru maari enga appa kitta car aate potu vandom. Sharma oda pera solidha. Sharma munje kattu. Appavi munji. அடுத்து இப்ப புதுசா எங்களோட இப்ப கரண்டா இப்ப ஃப்ரெஷ்ஷா வந்து இங்கிலாந்துல இருந்து இப்பதான் வந்து இருக்காரு. அப்பாயின்மெண்ட்டா? சாரி பாய்ஸ். சாரி, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணியாச்சு. ஓகே, ரெடி. ஸோ இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போர்ட் சிட்டி வரது. கார் கிடைச்சபடியா? நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் போர்ட் சிட்டிக்கு. நிறைய பாதை எங்கிட்ட இல்லாம போது அங்கே இவங்க வேற நடந்துச்சு. எந்த பக்கம் கொண்ட போகணும் நேரவா? சும்மா வீடு எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் போடு, சின்ன சின்ன திருப்பிட்டு வர வேண்டியது. செம்ம ஸ்பீட்ல ஜதீசன் லிஃப்ட் அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காரு. அடிச்சு ஸ்பீடம் பண்ற காரணம் தான் தெரியும். இப்போ இரு, அங்க வந்து பில்டிங் வேல இருக்கு, நடுவில் சோப் போட்டிருக்கணுமா, இவர் வந்து போய்கிட்டு இருக்கு. ப்ராக்ரஸ் நினைக்கிறேன். ரொம்ப மெல்லமா திருப்புங்க, லிஃப்ட் எல்லாம் அடிக்க போல எக்ஸிட்டா வந்து. சரி, ஏதாவது பேசுங்கண்ணா கேமரால, சும்மா அப்படியே அவரு கொழும்பு சிட்டியை பாருங்க, தெரியுது அப்படி இப்படியா? ஓகே, தான் கொழும்பு சிட்டி எங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு தான் பார்க்குறோம். ஏ, ஆர்டிஃபிஷியல் பீச், ஆர்டிஃபிஷியல் பீச் எங்க இருக்கு? நேரா நேரா அதான் ஆர்டிஃபிஷியல் பீச், விடு வண்டியா காத்துக்குள்ள. ஸோ இப்போ நாங்கள் ஃபெஸ்ட்டாக என்ட்ரன்ஸ் ஆகிறது இப்போ ஆர்டிஃபிஷியல் பீச். இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான ஒரு சேக்கியான பீச் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றது. நாங்கள் இப்படி பார்க்க போகிறோம், ஃபர்ஸ்ட் டைம் இது கொழும்புல இப்படி ஆர்டிஃபிஷியல் பீச் வந்து இங்க செஞ்சுருக்காங்க. கொழும்பு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் ஆர்டிஃபிஷியல் பீச் போர்ட் சிட்டி. சரி, இப்போ இதான் என்ட்ரன்ஸ் கடை, நாங்கள் அதுக்காக போய் கொண்டு இருக்கிறோம். ஜதி சார், நீங்கள் இப்போ இது எத்தனையா தினம் வர? இது முதலாவது வாட்டி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே ஓகே. ஸோ வெரி எக்ஸைட்டட் டு சீ போர்ட் சிட்டி. ஸோ இப்போ நான் பீச் பிளஸ் ஆகுதுன்னுட்டோம். ஓகே, ஹலோ. ஓகே, நாங்கள் இப்போ போர்ட் சிட்டியில் வந்து காரை பார்க் பண்ணிட்டோம். மண்டே வளர்க்குது. ஓகே கைஸ், ஒரு மாதிரி போர்ட் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் இதை ப்ரொமோட் பண்ண போகிறதுலாம் கிடையாது. நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறது இல்லை, ஆனால் நாங்கள் டீட்டெயில்ஸ் என்னென்ன இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரிஞ்சாக ஏதாவது செய்வோம்னு பார்ப்போம், என்ன நடக்குது. இன்னைக்கு போயிட்டு ஒரு அலப்பறையை போட வாங்க போகலாம். இங்கிலாந்துல இருந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இறக்கி இருக்கிறோம் நாங்க, அவர் தான் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறாரு. யோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன ஹட் எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் எதுவும் சாப்பிடலாம், இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் பகல்ல மட்ட பகல்ல வந்தபடியா கிரௌடே காணும், ஒருத்தரையும் காணல. சைனீஸ் ஒருத்தன் பிள்ளைகள் இருக்குன்னு பார்த்தேன், ஒருத்தரையும் காணல. என்ன கொஞ்சம் சைனீஸ்ல பேசுவோம்னு நினைச்சேன், கடலையை போடுவோம். அதான் முடியாம போயிட்டேன்னு சைனீஸ் மக்களுக்குள்ள இதையாவது கொஞ்சம் பேசி கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். சரி வாங்க பாபா. $500. சரி வா, அப்ப போய் பாப்போம்.
ஆர்டிஃபிஷியல் பீச் அந்த அட இது ஆர்டிஃபிஷியல் பீச்சா இது ஆர்டிஃபிஷியல் பீச் ஆ இயற்கையான மண்ணா இருக்கேடா அதானே இதுக்கு முதல் இந்த இடத்துல வந்து கடல் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க வந்து மண்ணை போட்டு நிரப்பி செஞ்சிருக்காங்க ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியலாக வச்சிருக்காங்க இது என்ன கப்பலா கதலிய உரிக்காதான்னு தெரியும் நீ மறைக்காது அது நீ சொல்லிக்கா பீச் எல்லாம் 500-1000 அதுவே என்ன மாதிரி ப்ரீ பிளான்டா வரணும் கேப்பு தொப்பி ரெண்டு மீன்பிடிக்காரன் தொப்பி எல்லாம் நான் சைனீஸ் கடை உண்டு அதில் ஒரு சைனீஸ் போய் கைக்கு வாங்கி நீ உன்னோட நேட்டிவ் சரி போய் பார்ப்போம் அந்த புள்ள திருப்பி வருதாண்டு கஸ்டமர்ஸ் பார்க்க பார்ப்போம் நீ கஸ்டமர் மாதிரி நடந்துட்டா பரவாயில்ல கஷ்டம் கொடுக்குற மாதிரி நடந்தா பிரச்சனை இல்லை சைனீஸ் கடைலாம் வந்து ரொம்ப நாள் புரியலையே உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது இல்ல கடைசி நாளா சொன்ன சைனீஸ் அவ்வளவு தெரியும் எனக்கு கொஞ்சம் சைனீஸ் தெரியும்னா கொஞ்சம் பேசி கொஞ்சம் நான் கேட்ச் பண்ணிட்டேன் Missil Lu. Woja Suya. Nice to meet you. நான் ஓர்டர் பண்ணுமா இல்லை சாப்பிடுமா சாப்பிடுவேன் சீரியஸாக நினச்சா போய்ட்டு சொல்கிறாரு பட் சீரியஸாக நான் சக்கா ஆகிட்டேன் கேலிக்கு சொல்கிறீங்க முதல்ல தாரது இல்லை ஞாபகமாக ஓவரா கதச்சிட்டானா ஓர்டர் பண்ணுறா சரி வில்ல போட்டா கொஞ்சம் கடலை போட்டதுனால அவ்வளோ குறைச்சி தந்தாரா இல்லையே அதுதான் ப்ரைஸ் ஆனால் இதுக்கு அது மட்டும் தான் விலை குறைவு இது ஒரு சிக்கன் டம்ப்ளிங் நல்லா இருக்கும் பார்க்க போலீஸே இல்லை இல்லை பிளாட்ஃபார்ம்ல விற்று என்னண்டா ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 300 அந்த பிள்ளையோட பேசினதுக்கு தண்ணி போதில் தான் வாங்க போனேன் 300 சைனீஸ்ல கொஞ்சம் வடிவா பேசினால கொஞ்சம் ட்ரை பண்றா போல என்ன அது கோகோலா பிரியாது ஒரு வெப்சைட் ஃப்ரீ மிஷின் கம்ப்ளீட் ஒரு மாதிரி 900 டம்ப்ளிங் கொண்டு அந்த பிள்ளையோட பேசினதுக்காக டம்ப்ளிங் கொண்டு வாங்கியாச்சு இப்போ நானும் அச்சையனை மட்டும் தான் சாப்பிட போகிறோம் இங்கே ரெண்டு பேர் சுத்த செய்வோம் நாங்கள் அப்படியே சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறோம் என்ன அச்சேன் ரிவ்யூ பார்த்து சாப்பிட்டு சொல்கிறேன் இப்போ கதைச்சதுக்காக ஆர்டர் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்து அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல சாப்பிட்டு சொல்கிறேன் நம்ம
டம்ப்ளிங்ஸ் வேற எதுவும் இல்லை, சிக்கன்ல செஞ்ச மோதகம் அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம இது வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் நல்லா டீகோட் பண்ணிட்டேன். சிக்கன் மோதகம் அதோட மசாலா சாய் ட்ரை பண்ணீங்கன்னா மசாலா சாய் ஒரு மசாலா எவ்வளோ மசாலா. ஸோ இந்தியன் கிச்சனில் வந்து பஜ்ஜியும் சைனீஸ் கடையில் ஏதோ ஒரு டம்ப்ளிங் மாதிரி எடுத்துருக்கோம். சரி பாப்பா போயிட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணும். பார்த்தாலே இருக்கீங்க. ஒரு நாள் வரும் நல்ல ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைப் எடுப்பீங்க. ஹார்ட் வொர்க் பண்ண நல்லா என்ன பண்ணுவீங்க சொல்றதுக்காக எல்லாருக்கும் நாலு பீஸ் தான். ஆனா எங்களுக்கு கூட நிறைய வந்திருக்கு. ஸோ என்ன எடுத்தாச்சு காய்ஸ் வாங்க இடத்துல போயிட்டு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக சும்மா இருக்காங்க போயிட்டு என்னென்னு பார்ப்போம். ஸோ காய்ஸ் இப்போ சாப்பாடெல்லாம் வந்துட்டு இப்போ டம்ப்ளிங் வந்து இருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி தெரியல. சைனாவில் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சைனீஸ் ஃபுட்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் சாப்பிட்டது கொஞ்சம் பரவாயில்ல சைனாவில் சாப்பிட்டத விட. ஆனால் இது அது இன்னும் கொஞ்சம் மீட் எல்லாம் போட்டிருப்பாங்க, இல்லை கொஞ்சம் மீட் குறைவு பட் மே நல்லா இருக்குது. நான் இதை ஆர்டர் பண்ணிவிட்டு அடுத்தது ஆர்டர் பண்ண போனால் இது கொஞ்சம் ஆறி போயிட்டு. அச்சின் எப்படி டம்ப்ளிங்? டம்ப்ளிங் நல்லா இருந்தது. டம்ப்ளிங்கில் சோயா சோஸும் சத்தமாக சத்தமாக டம்ப்ளிங் நல்லா இருந்தது. டம்ப்ளிங்கில் உள்ளுக்குள்ள இருக்க ஸ்டஃபிங் நல்லா ஐயோ மீண்டும் மீண்டுமா டம்ப்ளிங்ல இருக்கிற ஸ்டஃபிங் நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி இருக்கிறது நல்லா இருக்கு. அதோட இந்த சோயா சோஸை சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கு. டம்ப்ளிங்கில் வந்து வெளியில் இருக்கிற அந்த அந்த சரௌண்டிங் அந்த இது இருக்குதுன்னு எனக்கு நல்லா இருக்கு டம்ப்ளிங் வந்து உள்ளுக்குள்ள இருக்க ஸ்டஃபிங் நல்லா இருக்கு. ஸ்டஃபிங்கும் வெளியில இருக்கிற வந்து அதுக்கு கவர் பண்ணிருக்க கவர்ல பெரிய டேஸ்ட் இல்லை. உள்ளுக்க ஸ்டஃபிங் நல்லா இருக்கு. அப்போ நீங்கள் இந்த சோயா சோஸோட அதை உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங்கை கடிச்சிட்டு உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங்கோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்குது. அப்படியா? அப்போ அது நல்லா இருக்குது. ஓகே, அப்படி அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு ஆனால் இது நான் சைனாவில் சாப்பிட்டோட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கு. டேஸ்ட்டாக தானே டேஸ்ட். அதாவது நீ வெளியில டிப் பண்ணா இல்லாட்டி ஸ்டஃபிங் உள்ளுக்குள்ள வெளியில டிப் பண்ணணும். உள்ளுக்குள்ள டிப் பண்ண தேவையில்ல. உள்ளுக்குள்ள டிப் பண்ணால் கொஞ்சம் வந்து இதோட சேர்ற மாதிரி ட்ரை பண்ணுறேன்னா அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓகே என்ன நீயா இது இவன்ட பேர் ரிசிகேஷன் எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லிருப்பாங்க, யூகேல பாத்துருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இப்போ கொழம்பு போர்ட் சிட்டியில் நாங்கள் புதுசாக ஒரு டிஷ் வந்து இந்தியன் கிச்சனில் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். எடுத்தது இது சிக்கன் ஃபீஸ் இல்லை, இது வந்து காலிஃப்ளவர். ஓகே, ஸோ காலிஃப்ளவர் இது பஜ்ஜி. ஸோ இதோட அவங்க தொட்டுக்க சில்லி சட்னியும் தந்திருக்காங்க, அது ஸ்பைசியாக இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இதோட ட்ரை பண்ணி பார்ப்போம். யா லெட்ஸ் கோ வித் சில்லி சட்னி.
நல்லா இருக்கு, கிறிஸ்பினஸ் நல்லாவே தெரியுது, அண்ட் ஆல்சோ காலிஃப்ளவர் ரோ ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. சில்லி சட்னியோட சுட்டு சாப்பிடுறதுல ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ அதோட அலாங் வித் ஒரு மசாலா சாயும் இருக்கு. மசாலா சாய் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மசாலா சாய் ஆக்சுவலி எங்களுக்கு ஃப்ரீ, ரெண்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு லாபம் என்ன முக்கால் மணி நேரம் அந்த கடையில் பேசி பேசின்னு பேசி அவனுக்கு ஒரு வழி இல்லாமல் கொடுத்து அனுப்பிடுறேன் பேச வேணும்னு சொல்லி. பச்சி வந்து அங்க வந்து எனக்கு ஒண்ணு மிச்சம் வைக்கடா, நான் இனி சாப்பிடவே இல்ல. ஒரு மாதிரி ரொம்ப கலவரமா முடிஞ்சிச்சு. நிறைய இன்னைக்கு கொமன் மேன் அண்ணாவும் சந்திச்சது, அப்புறம் நிறைய ஃபுட் எல்லாம் சைனீஸா கூட கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி உங்களுக்கு? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. கடைசியா நம்ம சொல்ல வேண்டியது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி, ஓகே. பை பை.